சரி, புத்திஸ்டா மாறிட்டு உங்களை புத்திஸ்ட்ன்னு சொல்லுங்க, ஏன் தலித்துன்னு சொல்றீங்க? அந்த தலித்ன்ற வார்த்தையிலே எனக்கும் மாணிக்கம் சாருக்கும் உடன்பாடு இல்லை. இந்த தலித்ன்ற வார்த்தையை போடக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று புத்திஸ்ட்ன்னு சொல்லுங்க, நீங்கள் மதம் மாறினீங்களா இல்லையா அது வேற விஷயம். நீங்கள் பூர்வீக பௌத்தர்ன்றீங்க, அயோத்திதாஸ் பண்டிதர் சொல்கிறாருன்றீங்க, மணிமேகலை இருக்குங்கிறீங்க, எல்லாமே இருக்குங்கிறீங்க. ஆனால் ஏன் வந்து மதம் மாற மாட்டேன்றீங்க? என்ன காரணம்? பொருளாதாரத்தில் உயர்ந்தால் மட்டும் ஜாதி போயிடணும், அதுவும் போகலை. எனக்கு ஐஏஎஸ்ஸாக பெரிய ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆகிட்ட ஒரு வில்லேஜுக்கு போனால் அவர் பறையந்தான், அவர் ஷெடியூல் காஸ்ட்டு தான். இதை ஒழிக்க முடியாது இல்லை. எது எதுக்கோ சட்டம் கொண்டு வரீங்களே, காஸ்ட்டை போடவே கூடாது அப்படின்னு போடுறதானே சட்டம் கொண்டு வர்றதானே, ஏன் கொண்டு வர மாட்டேன்றாங்க? ஜாதிய கட்சிகள் தான் இன்றைக்கி அதிகமாகிடுச்சு. அன்றைக்கி ஏதோ காங்கிரஸ் இருந்தது, ஃபெடரேஷன் இருந்தது, கம்யூனிஸ்ட் இருந்ததுன்னா இன்றைக்கி எத்தனையோ கட்சிகள் வந்திருக்குது. எந்த கட்சி தலைவனாவது இந்த மக்கள் பிரச்சனை சமத்துவத்துக்காக போராடிய அந்த கொள்கைகளை எடுத்து சொல்கிறானா? இல்லை. அவன் அந்த கட்சி தலைவனை திட்டுறதும் அவன் வந்து இந்த கட்சி தலைவனை திட்டுறதும் குறைகள் சொல்கிறதும் தான் இன்றைக்கி அரசியலாக இருக்க வழிய. சமூக பிரச்சனைகளை யார் பேசுகிறாங்க? அந்த சமூக பிரச்சனைகளை பேசாத வரைக்கும், அதுலேயும் பர்டிகுலர்லி விளிம்பு நிலையில் இருக்கிற இந்த மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்கப்படாத வரைக்கும் இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு பொருளே இல்லைங்க. அந்த எரிமலை பத்திரிகையில் கூட நாங்கள் எழுதினோம், இக்கொடுமை ஒழிக்கப்படவில்லை என்றால் இந்தியாவின் சுதந்திரத்துக்கு பொருளே இல்லைன்னு எழுதினோம் ஒரு கவிதையில். எது எதுக்கோ திட்டம் போட்டீங்களே, ஜாதி ஒழிப்புக்கு என்ன, பெரியார் கூட என்னத்து போராட்டம் பண்ணார்? ஒன்றும் பண்ணல. இந்த மக்களை பயன்படுத்திக்கிட்டாங்களே ஒழிய, ஆனால் நடைமுறை உண்மையில் வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு அல்லது அவருடைய கொடுமைகள் தீர்க்கறதுக்கு எந்த அரசியல்வாதியும் இது வரைக்கும் பாடுபடலை.